பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இந்தியா வறுமையில் இருக்க அதை தீர்க்க போறீரா இல்ல உலகம் பூரா அடிச்சுக்கிறாள சமாதானப்படுத்திருக்காங்க தெளிவா போறா? மூச்சு முடி செத்து போனாச்சியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. அதே போல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று பஞ்சாப் மாநிலத்திலே ஃபெரோஸ்பூர் டிஸ்ட்ரிக்டிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, பஞ்சாப்ல வச்சு பஞ்சர் பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஐயோ புதுசு புதுசா தண்டனை தர்றாங்களே. ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்கற தண்டனையா இது? இன்னைக்கு விவசாய மக்கள் எல்லாம் சேர்த்து பண்ண ப்ரொடெஸ்ட்ல எலெக்ஷன் ரேலி கேன்சல். மோடி மாட்டிக்கிட்டாரு, ஹெலிகாப்டர் போர்டு பண்ண முடியல, திருப்பி ரிட்டர்ன் டெல்லிக்கு வந்துட்டாரு ஐயா. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 42,750 கோடி ரூபாய் மக்களுக்கான பணிகளை துவக்குவதற்காக சென்றிருந்தார். அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன இப்ப இந்த வருஷம் இந்த ஒமிக்ரான் வந்துருச்சு, ஆனா அப்ப கூட அதெல்லாம் இல்ல, நான் எலெக்ஷன் ரேலி கண்டக்ட் பண்ணுவேன், பெரிய பெரிய மக்கள் கூட்டத்தை சேர்த்துவேன். மக்களை எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? ஆட்சி அதிகாரத்துக்காக யார் வேணா எப்படி வேணா பலிகாடு ஆக்குவீங்களா? இப்ப என்ன? அவர் சென்ற பின்பு அங்க பத்திண்ட ஏர்பேஸ்ல இருந்து அவருடைய விமானம் இயங்குவதற்கு, ஹெலிகாப்டர் இயங்குவதற்கு ஆகவில்லை. காரணம், பனிமூட்டம் காரணமாக. கவர்மெண்ட் பண்ணிடா, ஏதோ போனா போகட்டும், அவசர ஆத்திரத்துக்கு நான் உங்களை போக விட்டா நீங்க ஜல்சா பண்றதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? அதனால் பாரத பிரதமர் அவர்கள் 1.5 மணி நேரம் காத்திருந்து விட்டு சாலை மார்க்கமாக அந்த மாட்டியஸ் மெமோரியல் நோக்கி சென்றார். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பயணம் செய்த பின்பு அவரால் ரோடு மறிக்கப்பட்டு பாரத பிரதமர் அவர்களால் அந்த மாட்டியஸ் மெமோரியலுக்கு சென்ற இயலவில்லை. ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா, அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. பழைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஒரே வண்டி 10 வருஷம் ஓட்டி இருக்காரு. அந்த வண்டியும் வாஜ்பேயி கிட்ட இருந்து வந்தது இவர்கிட்ட. இந்த ஐயா பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு வண்டி வேணும், BMW வேணும், ரோல்ஸ் ராய்ஸ் வேணும், ரேஞ்ச் ரோவர் வேணும், எதுதோ ஒரு லிஸ்டே இருக்கு, பட்டியலே இருக்கு. இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனியா? அந்த கேவலத்தோட 16,000 கோடிக்கு ஃபிளைட் வேணும், கூலிங் கிளாஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பந்தா. கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போனாரு. எதை யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? ஒரு சிம்பிளிஸ்டிக்கிறதுக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட் கேட்டா அதுக்கு பேர் மோடி. நான் ரொம்ப ஏழை வீட்டுல பிறந்தவன். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எனக்கு நான் டிவி திட்டு இருந்தேன். ஏன்னா அவரு இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லாத டீ கடையில இல்லாத டீ அத்தனை வரும். என்ன போய் சாமி, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. திரும்பவும் ஞாபகப்படுத்துற, செகண்ட் கோவிட் வேவுக்கு இவர் தான் முக்கிய காரணமா இருந்தாரு, மோடி தான். அவரோட எலெக்ஷன் ரேலி, கும்பமேளா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் இந்த தடவை திருப்பியும் ஒரு பெரிய லாக்டவுன் வந்துச்சுன்னா, ஒமிக்ரான் பரவி மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா இதுக்கும் காரணம் மோடியா தான் இருக்க போறாரு. ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, தெரியாதா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடம்பல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எலெக்ஷன்ஸ் வெறி புடிச்சு அலையுது இந்த கட்சி பதவிக்கு, அந்த ஆட்சிக்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு. வாங்கி என்ன பண்ண போறாங்க? அம்பானி கிட்ட குடுத்துட போறாங்க, வேற என்னத்தான் தெரியும்? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நேற்று நடந்த இடம், 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது என்பது நமக்கு எல்லோருக்கும் கூட தெரியும். அதுக்கு இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசலாம் போச்சு. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடர், இவரை குண்டு வச்சு கொள்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இதை பின்னால் பின்னோக்கி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரிந்தா நான் அத்தல. மாநில அரசினுடைய அலட்சியம், குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியினுடைய அலட்சியம். டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன், ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. டேய் உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, பயிர்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்ன நான் கொல்லிடுவேன். ஒரு பாரதத்தினுடைய பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மிக மோசமாக நடத்தி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர்லே மிகப்பெரிய செக்யூரிட்டி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி, நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா, இல்ல ரயில கண்டுபிடிச்சியா?
கண்டுபிடிச்சியா, பஸ் கண்டுபிடிச்சியா, டெலிபோனை கண்டுபிடிச்சியா, அட்லீஸ்ட் சைக்கிள் காத்தடிக்கிற பம்பையாவது கண்டுபிடிச்சியா? இந்த நாட்டுல 85 கோடி ஜனங்கள்ல நீ ஒரு புழைக்க தெரியாத நாய், நீ செத்தா நாங்க ஏன் கவலைப்படணும்? இவ்வளவு பெரிய நாடகத்தை அங்கே சென்னை கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசு நடத்தி இருக்கின்றார். இதை கண்டித்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வார காலம் பல போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். கல்லால கண்ட கண்ட இடத்துல அடிப்பாங்க. ரொம்ப கவலமா இருப்போம். அமித்ஷா சொல்றாரா, கிறுக்கு பிடிச்சிச்சு மோடிக்கு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா சொன்னா சொல்லட்டுமா? எதுக்காகனா, இவர் சத்யபால் மலிக் போய் பார்த்திருக்காரு மோதிய பார்த்து, இந்த மாதிரி விவசாய மக்கள் எல்லாம் 500 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன, எனக்காக செத்தாருங்க, எனக்காக சாவுனாங்க, அவங்க சாவுனா என்ன, உயிரோட இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு மோடி. மனுஷனே இல்ல தெரியுமா? நீ இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, இந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் பத்தி எல்லாம் நீங்க போங்க, அமித்ஷா பாருங்கன்னு சொல்லிட்டாரா மோடி? இந்த மாதிரி கேவலமான நாட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா? பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு இந்த கிறுக்கு இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, நம்மளுக்கு நாடந்தால் கையில இருக்கத்தான் பிரச்சனை நம்மளுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியகார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. இன்று சாயங்காலம் 6 மணிக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைமையிடத்திலே இளங்கிரணி அவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி, என்னடா சொல்ற, அமைதியான முறையிலே அறப்போராட்டம் முறையிலே 1 கிலோமீட்டருக்கு மேலாக அமைதியான முறையிலே பேரணி நடத்துகின்றோம். மதுரை மாநகரிலே நான் பங்கேற்கின்றேன். நம்முடைய மகளிர் அணி அவர்கள் பாரத பிரதமருடைய பாதுகாப்புக்காக அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே மிருத்துஞ்சய ஹோம மிருத்துஞ்சய ஜபத்தை அனைத்து தமிழக கோயில்களும் கூட நடத்திருக்கிறது. இப்ப திருட வந்திருக்கமா, தேவசம் நடத்த வந்திருக்கமா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிருக்கோம். குறிப்பாக நம்முடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று சாயங்காலம் 5:30 அளவில் சென்னை கப்பாலீஸ்வரர் கோயிலில் இதை ஆரம்பித்து வைக்கின்றார். நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசாதரா. எப்பவோ நடக்க போற கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றீங்க, எப்ப நடக்குனே தெரியாத சாவுக்கு மைக் செட் புக் பண்ண மாட்டியா? இப்ப நீ ஏன் நடந்து போயிட்டு இருக்க? டக்குன்னு ஒரு கழுத்து அடிக்கு பொத்துரு வந்து பொத்துரு போயிற. நான் யார்ட்ட போய் காசு கேட்க முடியும்? காசு வேணா வாங்கிடா. இப்படி ஏற கொலை யாருக்குற அம்மா மாதிரி பேசுறடா. பாரதிய ஜனதா கட்சி நாளை சென்னையிலே நம்முடைய காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய சிலை இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியிலே சென்று நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையிலே வாய்க்கு கருப்பு துணி கட்டி கைக்கு கருப்பு துணி கட்டி அறப்போராட்டத்தின் வழியாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் பிளான் தானா சார், இதை பெருசா பண்றீங்க? காந்திஜி அவர்கள் கனவு கண்ட இந்தியாவிலே இதை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. பிளீஸ் 2 ஸ்டெப் பேக். தேங்க்யூ மாப்ள. நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. பாரத பிரதமர் என்பவர் அரசியல் எல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த பேச்சு அப்படிப்பட்ட கட்சி இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலே நேற்று அவலமான ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாம? அதை கடுமையாக கண்டிப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கட்சியினுடைய கடமை மட்டுமல்ல, சமுதாய நல்லிணக்கணத்தை இறையாண்மையை விரும்பக்கூடிய தேசியத்தை விரும்பக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய கடமையும் கூட. மண்டல பேசாம ஏன்டா போட்டு தள்ளிடுவேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.